வீடியோல இட்லி தோசை ரெண்டுமே ஒரே மாவுல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இங்க நான் கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஜாஸ்மின் அரிசி, ஜாஸ்மின் அரிசி பச்சை அரிசி. இது ஒரு 2 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு உளுந்து, முழு உளுந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த உளுந்து வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் பச்சை அரிசிக்கு 1/2 கப் உளுந்து தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த அரிசியும் இந்த உளுந்தும் ஒன்றாவே போட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து எப்பயுமே இட்லி தோசை செய்கிறப்போ இந்த அரைக்கிறப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஊற போட்டு ஒன்றாவே தான் அரைப்பேன் நான். ஸோ முதல் ஒன்றா போட்டுக்கலாம். இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன். இப்போ அரிசி கழுவியாச்சு, அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே போட்டு கழுவியாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த அரிசி வந்துட்டு நான் மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். உளுந்தும் அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி வந்துட்டு ஒரு 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஊற வைக்கிறதுக்கு. கூடவே ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் போட்டுக்குங்க. இது எல்லாமே இப்போ நல்லா ஊறட்டும். இந்த ஒரு மூடி இந்த மாதிரி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம ஈவினிங் போல் அரைச்சிக்கலாம் இந்த மாவை. இந்த அரிசியும் உளுந்தும் இப்போ ஒரு ரஃப்லி ஒரு 7 hours இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு இங்கே நான் ஒரு 1/2 கப் சோறு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் பச்சை அரிசி சோறு தான். இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. பிளெண்டரில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி நான் ரொம்ப ஊற்றலை. இந்த அரிசியோட கொஞ்சம் குறவாக தான் இருக்குது தண்ணி. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த மாவு இப்படியே ஒரு 20 minutes இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சமயத்தில் இந்த பிளெண்டர் வந்து நம்ம அரைக்கிறப்ப இந்த பிளெண்டர் வந்து சூடாயிரும். இப்போ இந்த மாவும் சூடாக இருக்கும். நீங்கள் இப்போவே கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது சுருக்காக பொங்கிடும் அந்த மாவு. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறமா உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இந்த மாவு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்குங்க. இந்த இப்போ கையிலே நல்லா கரைச்சிக்குங்க இந்த மாவை. ஒரு 5 minutes, ஒரு 3 to 5 minutes வரைக்கும் இதை நல்லா கரைச்சிக்குங்க. உப்பு போட்டு இப்போ நல்லா கரைச்சாச்சு இந்த மாவை. மாவு கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பாத்திரம் வந்துட்டு நான் கொஞ்சம் வளர்த்தியான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த மாவு புளிச்சு வர்றதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாவில் இந்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்குங்க. இது வந்து இப்போ உரம் தூவ இது வந்து அந்த மாவு புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நாளை காலையில் பார்க்கலாம். இந்த மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இட்லியும் தோசையும் செஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மிளகாய் முதல் எடுத்துடலாம். இது முதல் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா புளிச்சிருக்கு மாவு. சமயத்தில் மழைலாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப வெதை வந்து குளிரும், அந்த மாதிரி டைமில் இந்த மாவு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் டைம் கூட கொடுத்து நீங்கள் இந்த மாவை நல்லா புளிக்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம முதல் இட்லிக்கு இட்லி தட்டில் இந்த மாவு எடுத்து முதல் ஊற்றிக்கலாம். இந்த இட்லி தட்டில் நான் லேசாக எண்ணெய் பூசியிருக்கேன். இட்லி பானையில் தண்ணி கொதிக்குது, இந்த இட்லி பேல வச்சுக்கலாம். இப்போ அதே மாவில் நம்ம தோசையும் செஞ்சுக்கலாம். ஒரு போல் எடுத்துருக்கேன் நான், அந்த மாவை கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நான் தோசைக்கல் தான் வச்சுருக்கேன், இதில் லேசாக எண்ணெய் பூசிக்குங்க. இந்த தோசைக்கல் ரொம்ப சூடாக்க தேவையில்லை. நம்ம நம்ம ரவா தோசை இந்த மாதிரி செய்கிறதுனாக்கா இந்த தோசைக்கல் வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். இந்த இந்த மாவு தோசைக்கு வந்துட்டு ரொம்ப சூடாக்க தேவையில்லை, ஓரளவுக்கு சூடாக்குனா போதும். இந்த மாவு தோசைக்கு கல் ரொம்ப சூடாகிடுச்சுனாக்கா நம்ம அந்த மாவு அதில் ஊற்றிட்டு நம்ம அந்த தோசை சுற்றுறப்போ அது ஒழுங்காக வராது அந்த மாவு. அதனால் கொஞ்சம் மிதமான சூடாக அதை சூடாக்கிக்குங்க. நம்ம தோசை செய்யலாம். நான் எப்பயுமே தோசை செய்கிறப்போ அதை மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுவேன் வேகிற வரைக்கும். எனக்கு தோசை எப்பயுமே ஒரு சைட்டு ஒரு சைட் ஒண்டி தான் நான் வேக வைப்பேன். என்ன எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் தான் பிடிக்கும் தோசை. இன்னொரு தோசை செஞ்சுக்கலாம். மறுபடியும் அந்த கல்லில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க. உங்களுக்கு வேணுமா அந்த தோசை வேகிறப்பவே கொஞ்சம் நெய் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கூட அந்த தோசையில் நீங்கள் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் ஊற்றலை, நான் பிளெயினாக தான் செஞ்சுருக்கேன். இந்த இட்லியும் வெந்திருக்கும், இதையும் எடுத்துடலாம்.
இந்த இட்லி இப்போ இதிலே ஒரு 15 minutes ஆச்சும் ஆறட்டும், 15 to 20 minutes ஆச்சும் ஆறட்டும். அப்புறமா அந்த இட்லி தட்டுலேருந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 minutes ஆச்சு இந்த இட்லிலாம் அதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த பொசு பொசு இட்லி அப்புறம் இந்த மொறு மொறு தோசை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.